எல்லாம் தானாய் படைத்தவள் ஆம்பாளை, எள்ளுக்குள் என்னை போல் நின்றவளாம் என்று பாடுகிறார் கொங்கணர். அண்டங்கள் அனைத்தையும், அந்த அண்டங்களில் உள்ள உலகங்கள் அனைத்தையும், உலக உயிர்களையும் படைத்து அவை அனைத்துள்ளும் நிறைந்தவளாக இருப்பவள் வாழை பெண்ணே என்று போற்றுகிறார். தனது வாழை கும்மையில் பக்தி நெறி, வாழ்க்கை நெறி, யோகம், அஞ்ஞானத்தை விளக்கி மெய்ஞானத்தை அடைதல் ஆகியவற்றை குறித்து பாடுகிறார். சித்தர்களுள் சிலர் உடலை ஊத்தை சடலம் உப்பிருந்த பாண்டம், அது நிலையற்றது, பொய்கூடு என்று கூறினாலும் பலர் உடல் உத்தமன் உரையும் கோவில் என்கின்றனர். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாங்பாகி என்பதற்கு இணங்க இந்த ஆன்மா ஒவ்வொரு பிறவியிலும் ஒவ்வொரு கூட்டில் வசிக்கின்றது. ஆக இந்த உயிரான இந்த உடலானது பொய்கூடுதான். ஆனால் இந்த பொய்கூட்டின் வழியாக தான் மெய்ப்பொருளாகிய இறைவனை அடைய முடியும். அதனால்தான் கொங்கணர், ஊத்தை சடலம் என்று எண்ணாதே, இதை உப்பிட்ட பாண்டம் என்று எண்ணாதே, இதை பார்த்த பேருக்கே ஊத்தை இல்லை, பார்த்து கொள் உன்றன் உடலுக்குள்ளே என்று கூறுகிறார். ஊத்தை சடலம் என்று எண்ணாதே, இந்த உடலானது நாரும் சடலம் அல்ல, வெறும் உப்பால் நிறைந்த ஒரு பாத்திரம் அல்ல, உன் உடலுக்குள் இறைவன் உரைகின்றான் என்பதனை நீ உணரும் பொழுது இது ஊத்தை சடலம் அல்ல என்பதனை நீ உணர்வாய் என்று கூறுகிறார். மேலும் ஒன்பது வாயில் கோட்டையுண்டே அதில் உள்ள நிலைக்காரர் அஞ்சு பேராம், ஒன்பது வாயில் கோட்டையுண்டே அதில் உள்ள நிலைக்காரர் அஞ்சு பேராம், அன்புடனே பரிர்காரர்கள் ஆறு பேர், அடக்கம் தானடி வாழை பெண்ணே. நமது உடலை ஒரு கோட்டையாக காண்கிறார். அந்த கோட்டைக்கு ஒன்பது வாயில்கள் உண்டாம். இந்த உடலில் ஒன்பது துவாரங்கள் உள்ளன. அதுபோக மெய், வாய், கண், மூக்கு, செவி என ஐம்புலன்களை நிலைக்காரர்களாக கொண்டது இந்த கோட்டை. இந்த கோட்டையினுக்குள் மூலாதாரம், மணிபூரகம், சுவாதிஷ்டானம், அநாகதம், விசுக்தி, ஆக்னேயம் என்ற ஆறு ஆதாரங்கள் இருக்கின்றன. இந்த ஆறு ஆதாரங்களும் ஆறு பரிகாரர்கள் என்கிறார் கொங்கணர். இந்த ஆறு ஆதாரங்களின் வழியே நாம் இறைவனை உணரலாம். அண்டத்தில் உள்ள யாவும் பிண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ள யாவும் அண்டத்தில் உள்ளது என்று உணர்ந்தனர் சித்தர்கள். அதனால் உனது தேகமே ஆலயமாக இருக்கையில் நீ எங்கோ சென்று ஏன் இறைவனை தேடி ஓடி சென்று சாகிறாய் என்பதனை, இந்த விதத்தில் தேகத்தில் தெய்வம் இருக்கையில் புத்திக்கு அறிக்கையினால் சந்தோட வாழையை பாராமல் மனிதர் சாகிற தேதடி வாழை பெண்ணே என்று பாடுகிறார். இந்த விதத்தில் தேகத்தில் தெய்வம் இருக்கையில் இந்த ஆறு ஆதாரங்களின் மூலம் நீ இறைவனை உணர்ந்தாயானால் உனது உடலே ஆலயமாகிவிடுகிறது, உனது உள்ளமே கருவறையாகி விடுகிறது. இதை உணராமல் நீ எங்கோ ஓடி சென்று இறைவனை தேடுகிறாய், பின்பு அவனை பார்க்க முடியாமல் சாகிறாய் என்கிறார். இந்த இறைவனை நாம் எப்படி உணர்வது? நாம் இறைவனை உணர முதலில் மனம் மாசிலாது இருத்தல் வேண்டும். மனமானது எண்ணற்ற எண்ண குவியல்களால் ஆனது, ஆசைகளால் நிறைந்தது. இந்த எண்ண குவியல்களை அகற்ற, ஆசை அறுபட மனம் ஒருநிலைப்படும். பதியாகிய இறைவனை பசுவாகிய ஆன்மா சென்று அடைய கண்மம், மாயை, குரோதம், காமம் ஆகியவற்றை முதலில் அகற்ற வேண்டும். இதனை அகற்ற கொங்கணர் காட்டும் வழி யோக நிலை. காற்றிலாடாத தீபத்தை தியானத்திற்கு ஒப்பிட்டு கூறுகிறார் மகான் ராமகிருஷ்ண பரமஹம்சர். பேச்சை நிறுத்தி மூச்சை கவனி என்பதே சித்தர்களின் வாக்கு. உனது பேச்சை குறைத்து கொண்டு உனது மூச்சை கவனி. நாம் நமது மூச்சை கவனிக்கும் பொழுது மனம் ஒருநிலைப்படுகிறது. மூச்சை கவனிக்கும் பொழுது ஒருவன் தன்னை தான் அறிகிறான். தன்னை அறிந்தவனே தலைவனை சேரலாம் என்பது சித்தர்களின் வாக்கு. இதனை கொங்கணர் கட்டாத காலையை கட்ட வேணும், ஆசை வெட்ட வேணும், வாசி ஒட்ட வேணும், எட்டாத கொம்பை வளைக்க வேணும், காயம் என்றிருக்குமோ வாழை பெண்ணே என்கிறார். இது வாசி யோகத்தை குறித்து பேசுகிறது. நம் உள்ளிருக்கும் மூச்சு காற்றை கட்டுப்படுத்தும் கலை. மனதை ஒருநிலைப்படுத்தி மூச்சு காற்றை கட்டுப்படுத்துவது அவ்வளவு எளிதல்ல. இந்நேரத்தில் நான் கேட்ட ஒரு சிறு கதை என் நினைவிற்கு வருகிறது. ஒரு முறை ஒருவன் நான் தவம் செய்ய போகிறேன் என்று காட்டிற்கு சென்று மரத்தடியில் அமர்ந்து தவத்தில் சமத்தை மேற்கொள்கிறான். அப்பொழுது அவ்வழியாக ஒரு கொலுசனிந்து ஒரு பெண் நீர் எடுக்க செல்கிறார். அதனை உடனே அவன் கண் விழித்து பார்க்கிறான், தவம் கடைகிறது. உடனே அடுத்த நாள் தனது கண்களை கட்டிக்கொண்டு தவம் மேற்கொள்கிறான். அந்த பெண்ணின் கொலுசு சத்தம் அவனது செவிகளில் விழ மீண்டும் அவனது தவம் கலைகிறது. இல்லை, நான் அடுத்த முறை எனது தவத்தில்
தவத்தை களைய விடமாட்டேன் என்று தனது கண்களையும் சிவிகளையும் கட்டி கொண்டு தவத்தில் அமர்கிறான். ஆனால் மனமானது அவன் சொல்வதை கேட்கவில்லையே. இந்நேரம் இந்த பெண் இப்பகுதியை கடந்திருப்பாள் அல்லவா என்று மனம் சலனப்படுகிறது. ஆக நாம் எதை கட்டினாலும் நமது மனதை கட்டுவது அவ்வளவு எளிதல்ல. அதனால்தான் கட்டாத காலையை கட்ட வேணும் என்கிறார். அடுத்து ஆசை வெட்ட வேணும், வாசி ஒட்ட வேணும், வாசியை மூச்சை சீர்படுத்த வேண்டும். அப்படி வாசியை நிறுத்தி உறங்கும் அரூப சக்தியான குண்டலினியை மூலாதாரத்தில் இருந்து முன்பு குறிப்பிட்ட மணிப்பூரகம், சுவாதிஷ்டானம், அநாகதம், விசுப்தி, ஆக்னேயம் என்னும் ஆதாரங்களின் வழியே செலுத்தி ஞான சக்தியான சுழுமுனையை அடக்கியாளும் திறனே குண்டலினி யோகம். இந்த குண்டலினி யோகத்தை மேற்கொள்ளும் பொழுது இரவா நிலையும் இளமையும் பெறுகிறோம். எட்டாத கொம்பை வளைக்க வேண்டும். அது என்ன எட்டாத கொம்பு? உயரமாக இருக்கும் ஒரு மரத்தின் கிளையை நம் வசப்படுத்த வேண்டும் என்றால் அதனை வளைத்து நம் பக்கமாக இழுக்க வேண்டும். இங்கு குண்டலினியை சக்தியை கட்டுப்படுத்துவதனை பற்றியே கட்டுப்படுத்துவதையே எட்டாத கொம்பை வளைக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். நிறைவாக, காயம் என்றைக்கு இருக்குமோ வாழை பெண்ணே, இந்த காயம், இந்த உடலானது எத்தனை காலம் இருக்குமோ அந்த காயமானது இருக்கும் பொழுதுதான் இதனை நான் செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். அப்படி இந்த குண்டலினி சக்தியை நாம் அடக்கி ஆளும் பொழுது நமது மேல் அன்னத்தில், அதாவது உள் நாக்கிற்கு மேல் சுழுமுனையில் ஞான கண்ணிலிருந்து ஞான அக்னி சுடர்விடும். உள்நாவில் அமிர்தம் சுரக்கும். இதனை உச்சிக்கு நேராய் உள்நாவிற்கு மேல் நிதம் வைத்த விளக்கு எரியுதடி, அச்சுள்ள விளக்கு வாழையடி அவியாமல் எரியுது எரியுதடி வாழை பெண்ணே. உச்சிக்கு நேராய் உள்நாவிற்கு மேல் நிதம் வைத்த விளக்கு எரியுதடி. இந்த விளக்கு எரிய என்னையோ வேறோதோ தேவையில்லை. இது ஆன்ம சக்தியினால் எரியும் ஞான அக்னி. இவ்வாறு போகத்தை கட்டுப்படுத்தி நாம் யோகத்தை மேற்கொள்ளும் பொழுது பேரின்பத்தை அடைகிறோம். நிறைவாக சீவனுக்குள் நாம் சிவத்தை காண்கிறோம். கொங்கணர் யோகத்துடன் சேர்ந்து அற ஒழுக்கத்தை போதிக்கிறார். யோகமும் அற ஒழுக்கமுமே இறைவனை அடையும் வழி என்பதை அவருடைய கோட்பாடு. பஞ்ச பனாதியை அடியாதே, அந்த பாவம் தொலைய முடியாதே, தஞ்சமென்றோரை கெடுக்காதே, யாருக்கும் வஞ்சனை செய்ய நினையாதே. உன்னிடம் பஞ்சத்தினால் அடிப்பட்டு ஒருவன் பசி என்று வந்து ஈ என்று இறக்கும் பொழுது அவனுக்கு இரக்கமின்றி வன்மையான சொற்களை கொடுக்காமல் உன்னால் இயன்றதை கொடுத்து உதவு. பிறருக்கு நீ செய்யும் உதவி அந்த அறமே உன்னை என்றும் காப்பாற்றும் என்கிறார். மேலும் சிவனடியார்களையும் ஞானிகளையும் பெரியோர்களையும் மனதால் கூட வையாதே, அவர்களது மனம் புண்படும் வகையில் நடந்து கொள்ளாதே என்கிறார். நல்லது செய்தல் ஆற்றீராயினும் நல்லது செய்தல் ஓம்பும் என்னதுதான் என்பது ஒரு புறநானூற்று பாடல். பிறருக்கு நம்மால் நன்மை செய்ய முயலாதாயினும் கெடுதல் செய்யாமல் இருக்க வேண்டுமாம். நம்மால் பெரியோர்களையும் சிவனடியார்களையும் மதிக்க முடியவில்லை, அவர்களுக்கு சிவ தொண்டு செய்ய முடியவில்லை என்றாலும் அவர்களது மனம் புண்படாமல் இருக்க வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும் என்கிறார். சாதி பேதங்களை கடுமையாக சாடுகிறார். அதற்கு ஒரு அழகான எடுத்துக்காட்டு கூறுகிறார் கொங்கணர். பாலில் இருந்துதான் நெய், தயிர், மோர் ஆகியவை வருகிறதாக மூல பொருளானது பால் தானே. அந்த பாலிலிருந்து வரும் பொருட்களில் நாம் பேதம் பார்ப்பதில்லை. அப்படி இருக்க மூலப்பொருளான பரம்பொருளில் இருந்து வரும் உயிர்கள் தானே நாம் அனைவரும். அந்த மனிதர்களிடம் நாம் பாகுபாடு பார்ப்பது ஏன்? ஏன் இந்த சாதி பிரிவினை என்று கடுமையாக சாடுகிறார். யோகமும் அற ஒழுக்கமும் இறைவனை சேரும் நெறி, இறைவனை சேரும் வழி என்று கூறுகிறார் கொங்கணர். உரை நிறைவாக, எல்லாம் அறிந்தவன் என்று சொல்ல இந்த பூமியில் முழுஞானி என்று உல்லாச வயிறு பிழைக்கவே ஓடி திரிகிறான் வாழை பெண்ணே. உல்லாசமாக வயிறு பிழைக்கவே ஓடி திரிகிறார் வாழை பெண்ணே. இன்று பேராசையினால் பக்தி என்பது வியாபாரமாகிவிட்ட நிலையில் உண்மையான பக்தி கூட ஏளனமாய் பார்க்கப்படுகிறது. பல இளைஞர்கள் எங்கு இருக்கிறான் இறைவன், அவனை என் கண்முன் காட்டு என்று கூறுகின்றனர். அதற்கு சித்தர்கள் ஒரு சரியான பதிலடி கொடுக்கின்றனர். இறைவன் எங்கும் இல்லை, அவன் உன்னுள் இருக்கிறான், நீ உன்னை உணர இறைவனை உணரலாம் என்று அவர்கள் கூடும் பதில் இன்றைய கால சூழலுக்கு ஏற்பதாய் அமைகிறது என்று கூறி, சித்தர்களின் வழி அவர்களது இறை கோட்பாட்டை நாம் அறிவோம் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். அதுல அதிகமா கடைபிடிக்கக்கூடிய ஒரு கொள்கை அப்படின்னு பார்க்கும்போது வாழை பெண் என்று சொல்லக்கூடியதும், அது குண்டலினி சக்தி என்று சொல்லக்கூடியதும்,
இப்படியெல்லாம் இருக்குது. இதில் கொங்கணர் வந்து வாழைப்பெண்ணை பற்றி தான் அதிகமாக சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா பதிவு செய்திருக்கிறாங்க. அதில் நிறைய இடங்களில் வந்து சங்கேத பாஷைகளாகவே இருக்குது. இந்த குறிப்பாக சொன்ன அந்த உள்நாக்குக்கு மேலே ஒரு அக்னி, அது நம்ம குதம்பை சித்தர் கூட சொல்லியிருக்கிறாரு. மாங்காய்ப்பால் உண்டு மலைமையில் இருப்பவருக்கு தேங்காய்ப்பால் எதுக்கடி, குதம்பாய் தேங்காய்ப்பால் எதுக்கடி அப்படின்றது. அந்த உள்நாக்குக்கு மேலே வரக்கூடிய தேன் போன்ற அமிர்தம் அப்படின்றது இவங்க சொல்லக்கூடிய துரியம் துரியாது இதன் நிலைக்கெல்லாம் போனவங்களுக்கு, அது சகசிராரம்லாம் போனவங்களுக்கு அதுக்கான கிடைக்கும் அப்படின்றது ஒரு கருத்து. கொங்கணவர்களோட சித்தர் வந்து ரொம்ப அதிகம் அறியப்படாத சித்தர் இல்லையா, ரொம்ப அதிகமாக அறிய போகிற அளவுக்கோ இல்லைனா வந்து மொத்த அகத்தியர் அளவுக்கோ அறியப்படாத சித்தர். கொங்கணவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் கட்டியிருக்காரு திருப்பூரில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, அது பேர் கொங்கணகிரி, ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் டெம்பிள். அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கே வந்து அந்த கொங்கணவர்னு யாருன்னு தெரியாது, ஆனால் அந்த கோயிலை கட்டினவர் கொங்கணவர். திருப்புகடில் வந்து அருணகிரிநாதர் வந்து ஒரு பாட்டு பாடியிருக்காரு கொங்கணகிரி முருகப்பெருமானை பற்றி. அருணகிரிநாதரோட இயல்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஊருக்கு போனாலும் நான் பயந்த தனி வழிக்கு துணை அப்படின்னு தான் பாடுவார் இல்லையா. எனக்கு தனியாக இருக்கும்போது நீங்கள் வாங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு பயத்துலேருந்து விடுதலை கொடுங்க, மரணத்துலேருந்து விடுதலை கொடுங்க, நோயிலேருந்து விடுதலை கொடுங்க, ஒரு மாதிரி இறை நெறிய நோக்கின பயணமாக தான் அவரது இருக்குமே தவிர, எனக்கு மாடு கொடு ஆடு கொடு பசு கொடு வீடு கொடுன்னு அவர் கேட்ட மாதிரி ரொம்ப இல்லை. ஆனால் கொங்கணகிரியில் போய் அவர் அதை கேட்டிருக்காரு, எனக்கு வந்து பவுசு பண்டிகை பல்லக்கு அரசர்கள்லாம் வந்து என் கிட்ட வந்து ஆலோசனை கேட்கணும், அவ்வளோ செல்வங்கள் எல்லாம் கேட்டிருக்காரு. என்ன அர்த்தம் அப்படின்னு நான் யோசிப்பாங்க புரியுதுன்னா, சித்தர்கள் எப்பவுமே கேட்டதை தருவாங்க, இந்த லௌகீக வாழ்க்கைக்கு தேவையானதும் சித்தர்கள் தருவாங்க. ஏன்னா இங்கிருந்து தானே நம்ம அங்கே போக முடியும், இங்கே நல்லா இருந்தால் தானே அங்கே போக முடியும். ஸோ வறுமையிலேயே இருக்க முடியாது, எல்லாருக்குமே வந்து ஒரு வளம் வேண்டி இருக்கு, மனசளவுலையும் சரி சிந்தனை அளவுலையும் சரி வாழ்நிலையிலையும் ஒரு வளம் வேண்டி இருக்கு. அது சித்தர்கள் பயங்கரமாக வழங்கியிருக்கிறாங்க எல்லா இடத்துலையுமே. இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொங்கணவரோட சமாதி இருக்கிற இடம் திருப்பதி. திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் என்றது வந்து திருவேங்கடமுடையான் மட்டும் இல்லை, அங்கே கொங்கணவரும் அருள் புரிகிறதுனால தான் திருப்பங்கள் வந்து ஏற்படுது. சித்தர்கள் சமாதியாக இருக்கிற இடம் எல்லாமே வந்து செல்வ செழிப்பை அருளை வழங்குற இடம் அப்படிங்கிறதையும் நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன்.